தீபாவளி என்றாலே மனங்களில் வர்ணஜாலம் நிகழ்த்துபவை பட்டாசுகள். மத்தாப்புகளாய் மனங்களை மலர வைக்கும் பட்டாசுகளில் இந்த தீபாவளிக்கு என்னென்ன ரகங்கள் அறிமுகமாகியுள்ளன? விவரிக்கிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ கலர் பென்சில். பென்சில்னாலே ஏதாவது ஒரு கலரில் தான் வரும். ஆனால் இந்த பென்சிலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர், மூணு கலருமே ஒன் பை ஒன்னாக, ஃபஸ்ட்டு க்ரீன் கலர், அப்புறம் ரெட் கலர், அப்புறம் ஒயிட் கலர், மூணு கலருமே ஒன் பை ஒன்னாக ஒரே பென்சிலில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பென்சிலுடைய அந்த எஃபெக்ட் வரும். புஸ்வானம், வர்ணஜாலம் அப்படிங்கிற புஸ்வானம். இப்போ ஒரு புஸ்வானம் வைக்கும் பொழுது பொதுவாகவே ஒரு கலர் தான் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் மூணு கலரில் வந்து அந்த நட்சத்திரங்கள் கீழேருந்து நட்சத்திரங்கள் மேலே வந்து அப்படியே உதிரக்கூடிய வகையில் வந்து புது விதமாக வடிவமைச்சிருக்காங்க. பட்டர்ஃப்ளை எப்படி வெளியேறுதோ அதே மாதிரி இந்த நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடிய இதே மாதிரி ஒவ்வொரு ஏராளமான பட்டாசுகள் வந்து வெடித்து சிதறக்கூடிய வகையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. தரை சக்கரம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கலரில் தான் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர், புதுமையாக க்ரீன் கலரில் இந்த வருஷம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தரையில் சுற்றும் பொழுது அந்த பகுதி முழுவதுமாகவே க்ரீனிஸாக பார்க்கக்கூடிய வகையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி புஸ்வானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மெகா சைஸ், பெரிய சைஸில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட இரண்டு நிமிஷம் வரைக்கும் இது அதோடைய தன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையிலையும், அதே போல் க்ரீன் மற்றும் ரெட் கலர் மொத்தம் 10 பீஸ் இருக்கும். 5 கலர் வந்து க்ரீன் கலர்லேயும் 5 பீஸ் வந்து ரெட் கலர்லையும் வந்து அந்த அதோடைய தன்மையை வெளிப்படுத்த விதமா சிங்கம் வடிவத்தில் வந்து ஒரு புஸ்வானம், கோல்டன் கலரும் கிராக்லிங் எஃபெக்ட், ஒரு சவுண்டு, அந்த கிராக்லிங் சவுண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒளியை எழுப்பியபடியே அந்த புஸ்வானம் வந்து கோல்டன் கலரில் வெளியாகக்கூடியது. பாம்பாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வச்சபடியே வெடிக்கலாம், அந்த அளவுக்கு பாதுகாப்பான முறையில் வடிவமைச்சிருக்காங்க. இப்படி நம்ம கையில் வச்சுக்கிட்டே இப்போ பொருத்தினோம் அப்படின்னா இந்த திரி வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் வரைக்கும் டைம் ஆகுது. இந்த 30 செகண்ட் கழித்து வெடிக்கும். ரொம்ப பெருசாகவும் வைப்ரேஷன் வராத அளவுக்கு சேஃப்டியாக நம்ம பக்கத்துலேயே நின்று வெடிக்கிற அளவுக்கு இந்த பாம்பாம் அப்படிங்கிற வெடி வந்து வடிவமைச்சிருக்காங்க. புதிய ரக பட்டாசுகளை ஆர்வமாக வெடிக்கக்கூடிய அதே நேரத்தில் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக பட்டாசுகளை கையாண்டு வெடிக்க வேண்டும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணி இந்த தீபாவளியை பாதுகாப்பான தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் செந்தில்குமாருடன் கணேஷ்குமார்.